வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இது தமிழ் டிராவல் அண்ட் ட்ரெக்கிங் குரூப்புக்கான பதிவு. நான் இப்ப வந்திருக்கிற இடம் செய்யாறு, பாலாத்துல கடக்கிற ஒரு இடம். இங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க கூட்டு குடிநீர் திட்டம் இங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. திட்டம் நிறைவு பெற்று பல வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். பிரிட்ஜ் ரொம்ப ஓல்டா இருக்கு. இந்த இடத்துல இப்போ தண்ணியோட நிலவரத்தை தான் நம்ம பாக்குறோம். ஆந்திராவில் பெஞ்ச மழை எல்லாம் இந்த பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் பெஞ்ச மழை பாலாத்து வழியா வருது. இந்த இடத்துல வந்துட்டு வெள்ளம்ங்கிறது ஆக்சுவலா மழை வெண்ணு மழை விட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, அப்போ தண்ணிங்கிறது இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு. செய்யாறு வந்து பார்த்தோம்னா ஜவ்வாது ஹில்ஸ்ல உற்பத்தி ஆகிற ஒரு நதி. அது ஜீவ நதினு சொல்ல முடியாது, மழை பெஞ்சா வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நதி தான் இது. பாலாத்தோட உபநதின்னு சொல்லலாம். ஆச்சரியமா இருக்கு எனக்கு இவ்வளவு தண்ணியா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு நாங்க ஜவ்வாது ஹில்ஸுக்கு போன மாசம் போயிட்டு வந்தபோது இந்த அளவுக்கு இல்லை. ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த செய்யாத்துல இவ்வளோ வெள்ளம் போகுது. ஆக்சுவலா இப்பவே இவ்வளவு வெள்ளம்னா இதுக்கு முன்னாடி மழை நல்லா பெய்யும் போது கண்டிப்பா கரையெல்லாம் உடச்சி தள்ளி இந்த பக்கம்லாம் போயிருக்கோம் நினைக்கிறேன். பெரிய அளவுல வெள்ளம்ன்றது செய்யாத்துல போயிட்டு இருக்கு. செய்யாறு நாங்க வந்துட்டு ஜவ்வாது ஹில்ஸ் போகும்போது அந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்பு இல்லாம ஏதோ கொஞ்சம் தண்ணி தான் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் ஒரு 45 days டிஃபரன்ஸ்ல பா என்ன ஒரு மாற்றம். கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் அந்த அடுத்த மறுகரை பாருங்க, அவ்வளோ தூரத்துல இருக்கு. அந்த அளவுக்கு வெள்ளம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது வெள்ளத்தை பாக்குறது எப்பவுமே ஒரு சந்தோஷம்தான், பிரமாதமா இருக்கு. அருமை அருமை அருமை. அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நானு, என் கூட இளங்கோ, பாலாஜி, ராம்தாஸ், ராமையா, ராமையாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ பேபி, ஹாய். உன் பேர் என்ன? நித்திலாஸ்ரீ. ஓகே, அவனை தெரியும், அவனை நான் கேட்கவே மாட்டேன். நீ முதல்ல அடி, அவன் வந்து அடிச்சு காப்பா அப்புறமா. அடிங்க அடிங்க. இவன் இதுல மாஸ்டர்டா, படிப்பா பாரு. கல்லு 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 குழந்தை கூட இருக்கு, வெயிட்டா இருக்கு மாறி. நான் உன என்னமா சொல்லி இன்ட்ரடக்ஷன்ல குத்தேன். நீ அடிச்சது வந்து பறக்குற மாதிரி அடிச்ச, தொப்புடு கீழே வர்ற மாதிரி தான் அடிச்ச. இருந்து வந்து செய்யாரு. அது வந்து பாலாத்துல வரும். ஒரு ஸ்டெப் வந்துச்சுரா ஃப்ளோட்டிங் போர்ஸ் வேற, இது வந்து ரன்னிங் போர்ஸ் இல்ல, அதுல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இதுல போட முடியாதுரா, குளத்துல ஒண்ணா போடலாம். இதுல ஒண்ணு போனதே பெரிய விஷயம் தான். ஒன்று போச்சு. நாம இப்போ அந்த பழைய சீவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு, செய்யாற பாவலூர்லிருந்து பழைய சீவரத்துக்கு கடந்து போறதுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜில் இருக்கோம். இந்த பிரிட்ஜுக்கு அடியில் செய்யாரோட வெள்ளன்றது போயிட்டு இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹ்
நூறு வருஷத்துல இல்லன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யின்னு எனக்கு தெரியாது. பாலாஜி தான் சொன்னாப்ல, இவர் தான் மிஸ்டர் பாலாஜி. அங்க மிஸ்டர் இளங்கோவன், இங்க மிஸ்டர் ராம்தாஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தண்ணிய பாக்குறதுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணி ஓடுதுங்க. ஆந்திரால ஒரு டேம் திறந்து விட்டாங்க, எவ்வளவு தண்ணி வருது பாக்கலாம். மக்கள் எப்படி தண்ணி யூஸ் பண்றாங்க. வெல்கம். இளங்கோ வா, இந்த பக்கம் வந்து பேசலாம். வா, நம்ம வேற லொகேஷன் சேஞ்ச் பண்ணி பேசுவோம். பிரிட்ஜோட மறுகரன்னு சொல்லலாம். இப்ப நம்ம செய்யாருக்கு நடுவுல இருக்கிறோம் பிரிட்ஜுக்கு மேல. நாம அங்க பார்த்த அந்த கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் இருக்கு, அந்த இடத்துலதான் இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, மலை மேல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு எல்லாம் போனோம். பட் ஆனா இங்க பசங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க, என்ன நடக்க போதுன்னு தெரியல. அங்க ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போனோம். இங்கே ராம்தாஸ், இளங்கோவன், பாலாஜி, அதோடு நான் அருண் நாகலிங்கம். பில்டிங்கா, பச்சை கலர் பில்டிங்கா? கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு வீடு வேற இருக்கு. மேபி ஃபார்மிங் நடந்திருக்கும். ஏன்னா இப்பதான் மண்ணு தெரியா இருந்தது இல்ல, மணல் அது இல்ல, என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஆளுங்க. நம்பி பண்ணிருப்பான் மடி. ஏ, நம்ம அந்த கோயிலுக்கு எல்லாம் போனோம்பா. அந்த கோயிலுக்கு போனோம், மலை மேல இருக்க கோயிலுக்கு போனோம். வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது செய்யாற்றில். மழை பெஞ்சி மூணு நாள் கழிச்சு வந்ததுக்கு இந்த வெள்ளம் தான். மழை அன்னைக்கு எப்படி இருந்திருக்கோடு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பிரிட்ஜில மக்கள் கூட்டம் ஏகப்பட்டது, நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அவன் முன்னாடி போயிருப்பான், முன்னாடி போயிட்டான். வெரி குட் ட்ரிக், சந்தோஷமா இருந்தது. எங்களை மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தண்ணி ஒரு டேம் திறந்து இவ்வளவு தண்ணி போகுது. நெக்ஸ்ட் போகும்போது எவ்வளவு வரும்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பார்த்து தண்ணி பார்த்து இந்த வாட்டி கண்டிப்பா தமிழ்நாட்டில் நீர் பஞ்சம் வராது. இது கண்டிப்பா நீர் மேலாண்மை, அப்படிங்களா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் ஜப்பான் மாதிரி நாடுகள்ல வந்து கிரவுண்ட்ல வந்துட்டு, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து வாட்டர் வந்துட்டு டிஎம்சி கணக்குல தேக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மழை நீர் வந்து தான் மெயின் சோர்ஸ். திருமுக்கூடல் வந்து விட்டோம். திருமுக்கூடல் அடுத்து நாங்க போறது திருமுக்கூடல். முக்கூடல் வந்து என்ன கோயில்? சிவன் கோயில். சிவன் பெருமாள் தான், பெருமாள். அடுத்தது எங்க பாலாஜி வந்து இந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேவ் பண்றதுன்னு சொல்லுவார். சொல்லுங்க பாலாஜி. நம்மள வாங்க பாலாஜி. கிடையாது நண்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். சரிப்பா, ட்ரிப்ப பத்தி சொல்லு பாரு, ரெண்டு வார்த்தை அடி. சரிப்பா, வாபஸ் இந்த முகத்தை காட்சி சொல்லு முதல்ல, அப்புறம் பாலாஜி யாரு அடி கேப்பாங்கல்ல. வேணா லைட்ட போட்டுக்க, பின்னாடி சென்ட்ரல் லைட் போடுங்க. இளங்கோ, ஒண்ணு தெரியல எப்படி லைட் போட்டாலும் நம்ம ஊஞ்சி இருக்கிறதா இருக்கு, அது வந்து தெரியும், படிச்சு தெரியும்.
போதா போலையா அவ்வளவு ஆறு நடிச்சு அது கண்டு லோக்கல் ஆகுது நம்மதான் பயன்படுத்தோம் நடு ரோட ஆக்கிரமிக்கிறியம்மா கோயிலுக்கு செல்லும் மரத்தில் இருக்கா வண்டி வெங்கடேச பெருமாள் சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இது பழைய சீவரத்தில் இருக்கு. இங்கே பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. அதுவும் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு காட்சி தந்த கோலம். உள்ள அருமையாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார் சுவாமி. இப்போ விஷ்ணு பகவான் திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே ஒரு இதில் இருக்காரு, அதே கோலம். இங்கே வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு சார்த்தப்படுற அந்த அலங்காரம்ன்றது ஸ்பெஷல் அலங்காரமாக அது வந்து இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். இங்கே ஏகப்பட்ட தமிழ் கல்வெட்டு காணப்படுது. இங்கே பக்கத்துலேயே செய்யாறு ஓடுது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா செய்யாறு ஓடுது, ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக வந்துட்டு தண்ணியே இல்லாதனால இந்த கேட்டை திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே செடியும் கொடியுமா இருக்குது. பூட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த வழியில் போக தண்ணி வராதுன்னு சொல்லி நம்பி போட்டிருக்காங்க பூட்டு. ஆனால் செய்யாறில் வெள்ளம் போகிறது, அதான் பெரிய ஹைலைட்டு. ஏகப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுது. சீனிவாச பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு பழமையான 2000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இது செய்யாறு பாலாத்தில் கலக்கிற இடத்துல இருக்கு. செய்யாறு அதாவது ஜவ்வாது ஹில்ஸில் உற்பத்தி ஆகி வரக்கூடிய செய்யாறு பாலாற்றில் கலக்கிற ஒரு இடம். அந்த இடம் பேர் தான் பழைய சீவரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது.
பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலை பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மண்டபம் அருமையா இருக்கு மண்டபம். அப்போ இங்க என்ன கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திருப்பாங்க, ஆடல் பாடல் பரதநாட்டியம் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கதான் நடத்திருப்பாங்க. நந்தவனம் அதே அழகா நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இப்ப இந்த கோயில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு, அதனால கோவில் வந்து சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பூட்டிடுறாங்க. உள்ள இரு ஐயர் வந்துட்டு எல்லாத்தையும் லைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நாங்கள் போகும்போது இருட்டா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பதியில் எப்படி பாலாஜி இருக்காரோ அதே கோலத்தில் இங்கே இருக்காரு. ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாசத்துல மட்டும் ஆபரணங்கள் வந்துட்டு விசேஷமா பூட்டுற ஆபரணங்கள்லாம் இருந்துச்சு. அதை பூட்டி இன்னைக்கு ஒரு கோலத்தில் காட்சி அளித்தாரு. அதை நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் முடிஞ்சா இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பெருமாள் ஒரே கல்லுல எத்தனை சிற்பங்கள் இருக்கு? நான் எடுக்கிறேன்.